பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிட ராகுல் திட்டம். தென் மாநிலங்களை வளைத்து போட வியூகம். உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம். 2 நாட்களில் சுமார் 2 லட்சம் பக்தர்கள் வழிபாடு. பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு 3 மாதம் சம்பளம் பாக்கி, நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கவர்னர் ரவிக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவராகும் ஆசையா? பதவியை ராஜினாமா செய்ய சொல்லும் TR பாலு. பொங்கல் பரிசை ரேஷன் கார்டு முகவரிக்கு ஒதுக்கிய கடையில் மட்டுமே வாங்க முடியும், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் விளக்கம். உக்ரைனில் 2 நாட்கள் போர் நிறுத்தம். ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகையால் ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு. பால் கொள்முதல் குறைவதால் ஆவினில் நெய் வெண்ணெய் தட்டுப்பாடு. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பொதுமக்கள் தவிப்பு. டெல்டா மாவட்ட விவசாயிகள் 10 லட்சம் ஏக்கரில் பருப்பு வகை சாகுபடி செய்ய இலக்கு. ஏக்கருக்கு 8 கிலோ பருப்பு விதைகள் மானிய விலையில் வழங்க வேளாண் துறை ஏற்பாடு. சபரிமலை ஐயப்பன் கோயில் பிரசாதம் தயாரிக்க தேனி வெல்லம். அப்பம் அரவணை பாயாசத்தில் கூடுதல் ருசி. தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கொடுத்த வாக்குறுதியை ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என்று கண்டனம். கோயிலுக்கு நிதி வழங்கும் விழாவில் பூசாரிகள் காவி வேட்டி கட்ட தடை. ஸ்டாலின் நிகழ்ச்சியில் அதிகாரிகள் உத்தரவால் அதிருப்தி. OPS தாயாருக்கு உடல்நலக்குறைவு, தேனி மருத்துவமனையில் அட்மிட். தமிழகத்தைச் சேர்ந்த 15 வயது பிரணேஷுக்கு செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். இந்தியாவின் 79வது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமை பெற்றார். இலங்கை உடனான 2வது T20 கிரிக்கெட் போட்டி. போராடி தோற்றது இந்தியா, சமனானது தொடர். மதத்திற்கு எதிரானவர்களாக எங்களை சித்தரிக்கிறார்கள். கோவில்களுக்கு நிதி வழங்கும் விழாவில் ஸ்டாலின் பேச்சு. ஆப்கானின் ஃபைசாபாத்தில் 5.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். இந்தியாவில் டெல்லி காஷ்மீரிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. மது விற்பனை நேரத்தை குறைக்க தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் கிளை பரிந்துரை. 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்காமல் இருப்பதை உறுதி செய்யவும் உத்தரவு. சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தில் திமுக இரட்டை வேடம். ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். 10ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. லோக்சபா தேர்தலில் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதாவிற்கு அதிக எம்பிக்கள் கிடைப்பர். திருப்பதியில் தரிசனம் செய்த அண்ணாமலை நம்பிக்கை. தமிழ்நாடு would be sending a huge number of MPs from BJP and from NDA and many of them would be ministers in the honorable Narendra Modi's cabinet. ஒப்பந்த நர்சுகள் நியமனத்தில் என்ன முறைகேடு நடந்தது? திமுக அரசு விளக்க வேண்டும் என கேட்கிறார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை பழனிசாமி குறுக்கு வழியில் அடைய முயற்சிக்கிறார். பொதுக்குழு தொடர்பான வழக்கில் OPS தரப்பு வாதம். கரூர் அருகே மினி வேன் மீது லாரி மோதி விபத்து, இருவர் பலி. கிணறு வெட்டி ஊருக்கு உதவிய கேரள அடிகள். கோவில் கட்டி வழிபடும் மக்கள். சிவலிங்கம் மற்றும் நந்தி சிலை கரும்பு தோட்டத்தில் வந்தது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். அறுவடை நேரத்தில் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள். அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. கோவை விழாவையொட்டி நடந்த விளையாட்டு மற்றும் பேரா விளையாட்டு போட்டிகள். ஏராளமான சிறப்பு குழந்தைகள் பங்கேற்பு. கோவையில் நடைபெற்ற கல்லூரி மாணவிகளுக்கான டேக்வாண்டோ போட்டி. பல்வேறு எடை பிரிவுகளில் மாணவிகள் பங்கேற்பு.